கிருபை என்பது கிரயத்தின் அடிப்படையில் வருகிறது. இரக்கம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. சோ இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த உருக்கமுடையவரா, எல்லாத்துக்கு மேல நல்ல ஹாஸ்ய உணர்வுடையவர், ஒரு ஜோவியல் கேரக்டர். அவர் சிரிக்கிறார், பைபிள் சொல்ற அவர் சிரித்தார். அவரிடத்திலே குணங்கள், பலவித குணங்கள் இருக்கிறது. ஆனால் சொசைட்டியும், என் அன்புக்குரியவர்களே, சர்ச்சும் நமக்கு அதை காட்ட தவறிவிட்டது. சில இடங்களில் திட்டமிட்டே மறைக்கப்பட்டது. தேவன் அன்பானவர், தேவன் கோபமானவர் மட்டுமல்ல, தேவன் இனிமையானவர், தேவன் பழகுவதற்கு இனிமையானவர், தேவன் தயவுள்ளவர். தயவுன்னு என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுமியா, அவனுக்கு என்ன செய்யலாம், ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு பிறகு தான் தயவா. நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. கையை தட்டுங்க. ஆமே. தேவன் தயவுள்ளவனா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் செய்யணும், அவருக்குள்ள ஒரு ஆசை, அந்த நல்ல செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணுன்ற ஆசை அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆசைக்கு பேர் தான் தயவா, நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்போ அவர் தயவுள்ளவர் என்றால் அவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்டினுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் என் பிள்ளை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னிலேருந்து வேலை பார்க்குங்க. அவர் தயவுள்ளவர், கைத்தடுவது அவருக்கு. ஆமாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்டார் பாருங்க, என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் தயவு. அப்ப தேவன் தயவுள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவரா. ஐயோ, இப்ப நீங்க வந்து நிறைய நேரங்கள் உபவாசம்லாம் போட்டீங்களே, அதுக்கு பதிலாம் இந்த சேனல்ல தான் வந்துச்சு. ஐயோ பாவம், விஷயம் தெரியாம பிள்ளை, பரவாயில்ல, ஆனாலும் ஏன் பிள்ளைங்க, நான் எப்படிங்க விட முடியும், கொடுங்க. இவன் என்ன நினைச்சுட்டான், நான் போட்ட உபவாசத்தை கர்த்தர் கேட்டா. தம்பி, இந்த பதில் இரக்கத்தில் வந்த பதில், இது தயவில் வந்த பதில். புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் எதில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க? இரக்கம், இரக்கம். அந்த இரக்கத்தில் வாங்கினனால தான் இன்னும் வெளியே வர மாட்டேன்றாவேன். இல்லைங்க, கரெக்டாக ஆன்சர் வருதுங்க, ஆன்சர் டே அது உன் மேலே இருக்கிற இரக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. கிருபை என்பது அது வேறு. கிருபை என்பது கிரயத்தின் அடிப்படையில் வருகிறது. இரக்கம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. ஸோ இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த உருக்கமுடையவரா, எல்லாத்துக்கு மேல நல்ல ஹாஸ்ய உணர்வுடையவர், ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜோவியல் கேரக்டர். அவர் அவர் சிரிக்கிறார், பைபிள் சொல்றது அவர் சிரித்தார். கையை தட்டு. சிரிச்ச கடவுள் என்னைக்காச்சும் உங்களுக்கு பேசியிருக்கிறாங்களா? கடவுள் சிரிப்பார்னு ஒரு பிரசங்கி பேசியிருக்கிறான், பேசல. ஏனென்றால் அது மறைக்கப்பட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. கடவுள் எப்படி சிரிப்பாரு? அப்புறம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும்டா, ஆனா இவங்க போக மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னப்ப ஜனங்கள் எப்படி சிரிக்காம இருந்திருப்பாங்க? கம்பேரிசன் எப்படி சொல்கிறார் பாருங்க, எத்தனை இடங்களில் விளையாண்டுருக்கார் ஒரு மொழியில். நீர் எங்களை குருடர் என்று சொல்கிறீரா, நாங்கள் பார்க்கிறோம், நான் பார்க்கிறோம் என்று சொன்னதினால தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன? ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா சொன்னா, ஒரு காசை என்கிட்ட காட்டுங்க, என்ன போட்டிருக்குன்னாரு, ராயனோட படம் போட்டிருக்கு. அப்போ ராயன்கிட்ட கொடுத்துரு, ராயனுக்குரிய ராயனு கொடுத்துரு, தேவனுக்குரிய தேவனு கொடுத்துரு. ஸோ தேவனுக்கு அந்த உணர்வுலாம் இருக்கு. பைபிள் சொல்லு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். நகைப்பார் இருக்கு, ஆகடியம் பண்ணுவார்னு இருக்கு. ஆகடியம்னா கேலி பண்றது, டே பாரா இப்படிலாம் பேசுவாராம்,
இந்த குணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டால் அவரை விட இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது.